வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை ரைஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எலெக்ஷன் அதிர்ச்சி முடிவுகள் என்ன அப்படி அதிர்ச்சி ஆமாங்க ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வெயிட் பண்ணியாச்சு திமுக எத்தனை சீட்டு ஜெயிக்க போது அதிமுக எத்தனை சீட்டு டிடிவியோட பலம் என்ன அதே சமயத்தில் பிஜேபியின் கைகூலிகள் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழராக இருக்கட்டும் மக்கள் நீதி மயமாக இருக்கட்டும் இவங்க என்ன ஆக போகிறாங்க அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தாங்குவாங்களாம் இல்லை இந்த எலெக்ஷன்லேயே ஏதாவது ஒரு சீட்டாவது கிடைக்குமா அப்படின்லாம் எல்லாமே பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் திமுக மாபெரும் வெற்றி பெறுமா இல்லை மீண்டும் எதிர்கட்சி தலைவராகவே ஸ்டாலின் நீடிப்பாரா இவர் எடப்பாடி அவர்கள் போட்ட பிளானு எல்லாமே தூள்தூளாகுமா இல்லை வெற்றி பெறுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் மேலே ரெண்டு கோமாளிங்க இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்களே அவங்கள பற்றி அதிகமாக பேச விரும்பலைங்க ஏன்னா உலகமே பேசிக்கிட்டு இருக்குது இவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அதாவது தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் இல்லைங்க கொரோனா அப்படின்ற எப்பிடமிக் டிசீஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத உலகமே பார்த்து கை கொட்டி சிரிச்சுட்டு இருக்குது சரி அதனால் அவங்கள பற்றி எதுவும் பேசலை இந்த எலெக்ஷனில் இவங்களால் வந்து அதிமுக என்னாச்சு திமுகவோட பலம் எந்த இடத்துல ஓங்கி இருந்துச்சு அதை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஆம் நண்பர்களே கூடா நட்பு கேடாய் போச்சு ஆட்சியே போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பிஜேபி கவர்மெண்ட்டை எப்படி தூக்கி பிடிச்சிருக்காங்கன்னா மீடியா அதாவது அம்பானி அதானி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவரை சிங்கம் போல் பார்த்தாங்க அது மாதிரி பாவிச்சு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களை ரெண்டு பேரையும் அரவணைச்சி வைக்கிற மாதிரி வச்சு டோட்டலாக அந்த கட்சியே ஒன்றும் இல்லாமல் ஆக்குனது அந்த பெருமை நம்ம மோடி அவர்களுக்கு தான் போய் சேரும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பெரும்பான்மை மெஜாரிட்டியாக இருந்த ஒரு கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா அதில் தாங்க நம்ம மோடி அவர்கள் நிற்கிறாரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் யாருக்கு என்ன பலம் எந்த இடத்துல எடப்பாருடைய கணக்கு தவறாக போச்சு அதை மட்டும் இப்போ பார்ப்போம் ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் பி கே பிரசாந்த் கிஷோர் இவங்களுக்காக திமுக ஒர்க் பண்ணுறவர் சுனில் இந்த பக்கம் அதிமுகவுக்கு பி என்ன சொல்கிறாருன்னா நூற்றி எண்பது பிளஸ்ன்றாரு சுனில் என்ன சொல்கிறாருன்னா எண்பது பிளஸ்ன்றாரு இதெல்லாம் உண்மையா அதை பத்தி தாங்க டீட்டெயிலாக பார்க்க போறோம் சீமான் வர்சஸ் கமல் ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் ஓதிகூட்டுறாங்க இது ரெண்டும் பெரிய காமெடி தான் ஆக்சுவலாக ஏன்னா ஆல்மோஸ்ட் இவர் ஒரு பத்து வருஷமாக கத்திட்டு கிடக்கிறாரு சொல்கிறது எதுவுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவும் ப்ராக்மேட்டிக்காகவும் நடைமுறைக்கு சாத்தியக்கூறு எதுவுமே இல்லாத மாதிரி தான் சீமான் அவர்கள் பேசுவார் அவரை என்றைக்குமே நம்ம ஒரு காமெடியினாவே தான் நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம் அவரை பற்றி அதிகமாக பேச வேணாம் ஆல்மோஸ்ட் திரும்ப அடுத்தது வந்து ஆமை மேலேயே உட்காந்து கறி அப்படின்னு பேசிட்டு போயிடுவார் அவர் அடுத்தது இந்த பிக் பாஸ் அவரை பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவரில் ரொம்ப அருமையாக சொன்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்த தேர்தலில் அவர் சொன்னது நல்லா இருக்கும் குடும்பங்களை கெடுக்கும் பிக் பாஸ் கமல் ஆமா திரும்ப அந்த வேலையை போய் செஞ்சு ஆரம்பிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன் இந்த தேர்தலில் ஏதோ கொஞ்சம் அப்படின்றமோது இந்த இலை பீப்புள்னு சொல்லுவாங்கள்ல அவங்க ஏதோ ஓட்டு போடுவாங்க ஆனால் அது சீட்டு ஜெயிக்கிற அளவுக்குலாம் வராது ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு கோமாளிங்க தான் சொல்லலாம் ஏன்னா அந்த ரெண்டு கோமாளிங்க கூட சேர்ந்து இந்த ரெண்டு சின்ன கோமாளிங்கள் கமல் வர்சஸ் நம்ம சீமான் அவர்கள் இவங்களை பெருசாக எடுத்துக்க வேணாம் மெயினாக இருக்கிற ரெண்டு தலைங்களை மட்டும் பேசுவோம் அதாவது ஸ்டாலின் அவர்கள் அதே சமயத்தில் எடப்பாடி இந்த ரெண்டு தலைங்களை எந்த அளவுக்கு மோதிக்கிறாங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் அதை மொதல் பார்த்துருவோம் யார் ஜெயிக்க போகிறான்றது அந்த எண்டை உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ரெண்டு கோமாளிங்க பண்ண கூத்து ஒரு பக்கம் இருந்தாலும் சரி எடப்பாடி அவர்கள் இப்போ கண்ணீருடன் இருக்கிறது மெயின் காரணம் அவரே தாங்க ஏன்னா பிஜேபியில் அமித்ஷா வந்து ரொம்ப கண்டிப்பாக சொன்னாராம் சசிகலாவை சேர்த்துக்கோங்க இல்லை டிடிவியை சேர்த்துக்கோங்க அப்படின்னாங்களாம் அது ரெண்டுத்தையும் செய்யலை ஏன்னா டிடிவி ரெண்டு முறை மறைமுகமாக அப்படியே அவர் வந்து ஏதோ ஒரு தூது விட்டார் பேச்சில் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அடுத்தது விஜயகாந்த் அவர்களை கை நிலவி விட்டது ஏன்னா விஜயகாந்த் பெரிய அளவுக்கு பலம் பொருந்தவை இல்லை என்றாலும் அந்த ஓட்டு வந்து ஸ்கேட்டர் ஆகக்கூடாது இல்லை அங்கே தாங்க டிடிவி தன்னுடைய வேலையை காமிச்சிட்டாரு அப்படியே விஜயகாந்த தான் பக்கம் இழுத்துக்கிட்டு டோட்டலாக சவுத் சைடில் இருக்கக்கூடிய இடங்களில் ஏடிஎம்கே டோட்டலாக காலி ஆகிடுச்சுங்க இந்த இடத்துல தான் இவர் மிகப்பெரிய தவறு செஞ்சார் அப்படின்னே சொல்லலாம் அது இல்லாமல் இன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய இவர் காலில் விழுந்து ஏந்திரிச்சு ஊர்ந்து ஒழுந்து பதவியை பெற்றார் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி பல விஷயங்களை இவர் ஒரு வழிக்கு ஆக்கிட்டாங்க அதுக்கு மேலே என்னென்னா வந்து பிஜேபியோட இவர் வந்து ரொம்ப ஊர்ந்து செல்கிறாரு ரொம்ப கூடி கூடியிருக்காரு அப்படின்லாம் பேசி பேசி பிஜேபியும் எடப்பாடியும் ஒன்று அப்படின்லாம் பேசி இவர் ஒரு வழிக்கு ஆக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சசிகலா இஸ் பேக் அதுதாங்க பயங்கரமான பேச்சாக இருக்குது ஏன்னா ஒருவேளை இதுவும் ஒரு பெரிய பாலிடிக்ஸானது கூட எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது நீ அப்படியே போகிற மாதிரி போ பின்னாடி உங்களால் முடியல ஜெயிக்கலை தோத்துட்டீங்க அப்படின்னவனே என் காலில் வந்து விழுங்க திரும்ப நான் வந்து பதவி ஏற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சசிகலா மெகா பிளான் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் இருந்தாலும் அந்த அதிமுக வட்டாரத்தில் கேட்டுப்பட்டான் என்ன சொல்கிறாங்கன்னா மீண்டும் எதிர்கட்சி தலைவராக வருபவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர் நம்ம பன் நித் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்றாங்க ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன சசிகலா திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு இருக்குது ஆனால் இருந்தாலும் சசிகலா ரஜினிகாந்த் கிடையாது சசிகலா எம்ஜிஆர் ஜானகி கிடையாது சசிகலா ஒரு பெரிய பில்லரையே சமாளித்து கொண்டு வந்தவரை யாரனா ஜெயலலிதா அவர்களையே முன்னிறுத்தி கொண்டு வந்து இந்த அளவுக்கு வந்தது வந்து சசிகலா அவர்களால் தான் அதனால் சசிகலாவின் பங்கு இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிஞ்ச உடனே பெரிய லெவலில் அவங்க விளையாட்டாக அதிகமாக இருக்குங்க அடுத்து ஸ்கேட்டர்ட் ஏஏடிஎம்கே ஓட்ஸ் யார்னா நம்ம டிடிவி தாங்க கிட்டத்தட்ட அவருக்கு வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ் நிலவர அப்படி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சீட்டாவது ஜெயிப்பார் அப்படின்றாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சீட்டாவது ஜெயிப்பார் ஒன்று டு ரெண்டு சீட்டு அப்படின்றது அவர் கணக்கு மற்ற ரெண்டு கோமாளிங்க அதாவது நம்ம சீமானும் கமலாக அது வேஸ்ட்டு ஒன்றும் இல்லாமல் தான் போயிடுவாங்க என்ன ஒன்று பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் போட்ட ஓட்டுனால ஓட் பர்சன்டேஜ் கமல் சீமானுக்கு அதிகமாக ஆகும் ஆனால் அவர்களால் மிகப்பெரிய மறுமலர்ச்சி அப்படின்லாம் கொண்டு வந்து ஒன்றும் கிளிக்க முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆதாயத்துக்காக பர்சனல்லாக அவங்க வந்து ஆதாயம் அடையறத்துக்காக மட்டுமே தான் இந்த தேர்தல் களத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து வருவாங்க டிஎம்கே வின் திமுக அமோக வெற்றியா எப்படின்னு பார்த்தா தினத்தந்தி ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் சொல்கிறாங்க ஹிந்து என்றாம் என்ன சொல்கிறாருன்னா இரநூறு ப்ளஸ் த ரிபப்ளிக் சிஎன்எக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது பி மார்க் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டு ஒன் செவன்ட்டி சி ஓட்ட ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் இந்தியா டுடே ஒன் நைன்ட்டி ப்ளஸ் அடுத்தது த தானக்கியா நவ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் யாரை கேட்டாலும் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஹிண்டு ஒரேடே அடிச்சிட்டாரு டூ ஹண்ட்ரட் ஸோ டோட்டலாக பார்க்க போனால் திமுக ஒரு மாபெரும் வெற்றி ஆனால் வெற்றி அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வெற்றி கலைஞரை மிஞ்சிடுவாரா ஸ்டாலின் அப்படின் தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி இருந்தாலும் சரி தமிழகத்திற்கு மாற்றம் வர வேண்டும் அதே சமயத்தில் நாம் சுய கௌரவத்தோடு நிற்கணும் அப்படின்ற ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படின்னு தான் சொல்லணுங்க அடுத்து திமுக அமோக மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு குழப்பமும் கிடையாது மாபெரும் வெற்றி அமோக வெற்றி தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக ஆகப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி அவர்கள் என்ன செய்வார் என்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அடுத்து கமல் அவர்கள் மீண்டும் பிக்பாஸ் செல்வாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப விவரமாக இந்த பக்கமும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டார் அந்த பக்கமும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டார் என்னென்னா சசிகலா மீண்டும் இணைவாரா அப்படின்னு கேட்டதுக்கு பரிசீலிக்கப்படும் அதே சமயத்தில் அமித்ஷாட்ட கூட சொல்லும் போதும் சசிகலாவை சேர்த்துக்கலாம் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இபிஎஸ் அவர்கள்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கார் ஸோ ஆக மொத்தம் இபிஎஸோட நிலைமை தான் ஏதோ கேள்விக்குறி கவலைக்கிடமாக இருக்கோ அப்படின்னு எது எப்படியாங்க ஒன்று ரெண்டாம் தேதி மத்தியானத்துக்குள்ளார போது எத்தனை சீட்டில் போகிறாங்கன்னு திமுக ஆல்மோஸ்ட் இந்த எலெக்ஷன் அமோக வெற்றி மேசிவ் ஸ்வீப் அப்படின்லாம் சொல்லாங்க ஸோ அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க அமைச்சரவை பட்டியெல்லாம் எல்லாமே ரெடி ஆகிடும் ஸோ நல்லதே நடக்கட்டும் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அதை அதே சமயத்தில் வந்து காமெண்ட் பாக்ஸில் ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதை வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் காசாக பணமா ஓகேங்களா டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுடைய கோஆப்ரேஷனு மிகுந்த என் மனதார நன்றிங்க ஏன்னா நானும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் உங்களுடைய வியூஸ் அட் த சேம் டைம் எல்லாத்துக்கும் மேலே ஹவர்ஸ் ரொம்ப நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு பார்க்கும்போது தான் எனக்கே சந்தோஷமாக இருக்குது ஸோ எனக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் மோட்டிவேஷன் கொடுத்த என்னோடய வீடியோஸை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக்க நன்றி ஓகே மைடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட் த சேம் டைம் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐகான் தேங்க் யூ பாய்